Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about Boolean algebra and use the theorems. So, we will talk about the rules and laws and properties. We will talk about the theorems. So, if you start the video, subscribe to our channel and press the bell icon. Now, we will talk about the theorem of Boolean algebra. Boolean algebra ல நம்ம மொத்தமா மூணு தியரம் பத்தி பார்க்க போறோம் என்னென்ன பாத்தீங்கன்னா டிவாகன்ஸ் தியரம் டிவாலிட்டி தியரம் அண்ட் ரிடன்டன்சி தியரம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டி மார்கன்ஸ் தியரம் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரா ல நான் ஒரு பூலியன் ஃபங்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமென்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டி மார்கன்ஸ் தியரம் யூஸ் பண்றோம் சோ பூலியன் டி மார்கன்ஸ் தியரம் கீழ எனக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வருது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா a. b the whole bar equal to a bar plus b bar அதாவது இப்போ a and b நான் ரெண்டு வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கறேன்னா அந்த ரெண்டு வேரியபிளையும் நான் ப்ராடக்ட் பண்றத மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு காம்ப்ளிமென்ட் எடுக்கறோம் சோ ரெண்டு வேரியபிளுமே காம்ப்ளிமென்ட் எடுத்தா எனக்கு அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்கன்னா தனித்தனியா நான் வந்து காம்ப்ளிமென்ட் எடுத்து தனித்தனி வேரியபிளுக்கு காம்ப்ளிமென்ட் எடுத்து அத ஆட் பண்றதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க சோ செகண்ட் ஸ்டேட்மென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா a + b the whole bar equal to a bar dot b bar same thing second one பாத்தீனா ரெண்டு வேரியபிள்ஸ் நான் ஆட் பண்ணி அதுக்கு காம்ப்ளிமென்ட் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவல்னா தனித்தனியா ஒரு ஒரு வேரியபிளுக்கு நான் காம்ப்ளிமென்ட் எடுத்து அத மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க சோ ஸ்டேட்மென்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாத்தீனா தி ப்ராடக்ட் தி காம்ப்ளிமென்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி காம்ப்ளிமென்ட் ஆஃப் ஈச் வேரியபிள் இதான் வந்து இதோட டெஃபினேஷன் இத வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாத்தீனா The complement of the sum of variables is equal to product of the complement of each variable. அப்படின் டிஃபைன் பண்றாங்க. டி மார்கன்ஸ் தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம் கூட. சோ இதுதான் வந்து டி மார்கன்ஸ் தியரம்ல மொத்தமா ரெண்டு ஸ்டேட்மென்ட். சோ நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிவாலிட்டி தியரம் ஆர் டிவாலிட்டி பிரின்சிபல். டிவாலிட்டி தியரம் ஆர் டிவாலிட்டி பிரின்சிபல். டிவாலிட்டி தியரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கொடுத்திருக்க பூலியன் ஃபங்க்ஷனுக்கு நான் டியூவல் ஃபார்ம் வந்து ஆப்டெயின் பண்ணணும்னா எப்படி ஆப்டெயின் பண்ணணும்னா ரெண்டு கிரைட்டீரியா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் அதாவது அண்ட் ஆபரேட்டர்ல கொடுத்திருக்கிறத நான் ஆர் ஆபரேட்டரா கன்வெர்ட் பண்ண போறேன் அண்ட் சேம் திங் எனக்கு அது வைஸ் வர்சா ப்ராசஸும் வரும் சோ லாஜிக்கல் ஆர் சாரி லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் அண்ட் ஆக நான் கன்வெர்ட் பண்ணலாம் அதே மாதிரி செகண்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோஸ் நான் ஒன்ஸ் ஆகும் ஒன்ஸ் ஜீரோஸ் ஆகும் கன்வெர்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நான் அண்ட் ஆபரேட்டர ஆர் ஆபரேட்டரா கன்வெர்ட் பண்ணணும் சோ அதே மாதிரி ஜீரோ கொடுத்திருந்தாங்கன்னா நான் ஒன்னா கன்வெர்ட் பண்ணேன் ஒன் கொடுத்திருந்தா ஜீரோ கன்வெர்ட் பண்ணேன் சோ வைஸ் வர்சா ப்ராசஸ் எனக்கு இதெல்லாம் அப்ளிகபிள் எக்ஸாம்பிளுக்கு a dot 1 equal to a dot 0 equal to 0 a dot a equal to a dot a bar equal to 0 சோ இந்த மாதிரி நாலு ரூல்ஸ் சோ இதோட டியூவல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆர் அண்ட் ஆபரேட்டர் ஆர் ஆகும் ஆர் ஆபரேட்டர் அண்ட் ஆக போறோம் இங்க வந்து நமக்கு அண்ட் ஆபரேட்டர் கொடுத்திருக்காங்க அண்ட் நான் ஆர் ஆ சேஞ்ச் பண்ண போறேன் சோ அதே மாதிரி ஜீரோஸ் ஆ ஒன்ஸ் ஆ ஒன்ஸ் ஆ ஜீரோஸ் ஆ கன்வெர்ட் பண்ண போறோம் சோ கன்வெர்ட் பண்ண நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா a + 0 = a a + 1 = 1 a + a = a a plus a bar equal to 1 so அந்த மாதிரி வரும் இங்க and operator or operator convert பண்ணிருக்கோம் ones ஆ zeros ஆ zeros ஆ ones ஆ convert பண்ணோம் so convert பண்ணா எனக்கு இதுதான் வந்து dual form so next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா redundancy theorem redundancy theorem னா என்னன்னு பார்க்க போறோம் so third வந்து redundancy theorem redundancy theorem னா என்னன்னா for example நான் ஒரு equation consider பண்ணிக்கிறேன் ab + a' c + bc
that is equals to AB plus A dash C. In the way, I consider it. This is the written density equation. So, in the equation, so AB plus A bar C plus BC AB plus A dash C equal. So, this is the proof. So, AB plus A dash C plus BC. So, in the equation, AB plus A dash C reduce. So, B dash, BC kudutirukanga, BC kuda na 1 multiply panren. So, edha or value na 1 kuda multiply panna enakku same adhe value dhaan kedaikum. So, na 1 multiply pannikalama. So, multiply panna enakku idhu kedaikum. So, next step la nama enna panna porom pathina AB plus A dash C plus BC idhu. 1 ku badhila na enna replace panna porom pathina A plus A bar replace panna poren. So, A plus A bar vandha namakku 1 dhaan. அப்ப நான் வந்து a plus a bar ஏனா இங்க வந்து a-ன்ற காம்போனென்ட் a-ன்ற வேரியபிள் எனக்கு பிரசன்ட் ஆயில்ல அதனால நான் a plus a bar நான் இங்க வந்து ஆட் பண்ணிக்க போறேன் சோ இங்க வந்து 1 க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிக்க போறேன் சோ bc into a plus a bar னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் சோ ரீப்ளேஸ் பண்ண அப்புறம் இப்ப நம்ம சாதாரணமா மல்டிப்ளை பண்ணப் போறோம் சோ ab plus a-c plus bc into a பண்ணினா abc வரும் plus a bar bc கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு a'bc சோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இது வந்து நம்ம இன்னும் ரிடூஸ் பண்ண போறோம் எப்படி பாத்தீங்கன்னா ab யும் சோ ஃபர்ஸ்ட் டம்லயும் थर्ड டம்லயும் பாத்தீங்கன்னா a'ன்ற வேரியபிள் வந்து காமன் ஆகுது சோ ab-ய நம்ம இத வந்து காமனா எடுக்கலாம் ab நம்ம வெளிய எடுத்துட்டோம் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா 1 இருக்கு சோ 1 c இந்த ரெண்டுத்துல இருந்து வாடினா ஓகேவா So, அதே மாதிரி இந்த ரெண்டுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா a bar c நமக்கு காமனா இருக்கு அப்ப நான் வந்து a bar c ஏ காமன் எடுத்தா 1 b வரும் இந்த பேலன்ஸ் சோ 1 c சோ ஏதாவது ஒரு வேரியபிள் கூட நான் 1 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் சோ நம்ம ஏற்கனவே ஐடென்டிட்டிஸ்ல பார்த்திருக்கோம் சோ அப்ப ab பாக்கு 1 plus சேம் இது அதே தான் a - c கூட a bar c கூட நான் 1 plus b க்கு பதிலா நான் 1 ன ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு a bar c தான் கிடைக்கும் இப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ab plus a bar c சோ இது எதோட ஈக்குவல் சோ ab plus a - c plus bc க்கு ஈக்குவலா எனக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ ab plus a bar c இப்போ ரிடெண்டன்சி தியரம் நம்பர்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ப்ரூவ் பண்ணனும் கிடையாது redundancy theorem க்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு என்னன்னு பார்க்கலாம் சோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கன்னா அதுல எனக்கு வேரியபிள்ஸ் வந்து எனக்கு 3 வேரியபிள்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அதுல சோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு a-ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு b-ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு c-ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆ எனக்கு மூணு வேரியபிள் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் ஒரு ஈக்குவேஷன்ல சோ அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வேரியபிளும் எனக்கு ரெண்டு வாட்டி சோ ட்வைஸ் ஆர் ரிபீட் ஆயிருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு a எனக்கு ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அதே மாதிரி பி பி சி சி சோ எல்லா ஒரு ஒரு வேரியபிளும் எனக்கு 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு சோ அப்ப எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ரிடெண்டன்சி தியரம் சோ தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேரியபிள் சிங்கிள் வேரியபிள் எனக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்லயும் இருக்கணும் அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்லயும் இருக்கணும் சோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு ரிடெண்டன்சி தியரம் வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா ஏன்ற வேரியபிள் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்டரி இருக்கு அன்காம்ப்ளிமெண்டரி இருக்கு சோ மொத்தமா எனக்கு மூணு கண்டிஷன்ஸ் சொன்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ல எனக்கு 3 வேரியபிள்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கணும் a b and c இதுல பிரசன்ட் ஆயிருக்கு அதே மாதிரி அந்த வேரியபிள்ஸ் ஒவ்வொன்றும் 2 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கும் சோ a ரெண்டு வாட்டி இருக்கு c ரெண்டு வாட்டி இருக்கு b ரெண்டு வாட்டி இருக்கு அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சிங்கிள் வேரியபிள் எனக்கு காம்ப்ளிமெண்டரியும் அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்மே பிரசன்ட் ஆயிருக்கும் சோ எனக்கு a-ன்ற வேரியபிள் இங்க அந்த பக்கம் பிரசன்ட் ஆயிருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம வந்து சிம்பிளா வந்து ரிடெண்டன்சி தியரம் அப்ளை பண்ணலாம் சோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கன்னா எப்படி ஸ்டெப்ஸ் போடாம நம்ம வந்து ரிடூஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா எந்த வேரியபிள் காம்ப்ளிமெண்டட்ல கூட பிரசன்ட் ஆயிருக்கோ சோ a-ன்ற வேரியபிள் எனக்கு இங்க காம்ப்ளிமெண்டரி இருக்கு அன்காம்ப்ளிமெண்டரி இருக்கு சோ அது கூட கம்பைன் ஆயிருக்க வேரியபிள் விட்டுட்டு சோ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கு அந்த டேர்ம் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் சோ இந்த டேர்ம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்கிற ஈக்குவல் டு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ab + a'c இப்போ இந்த ரிமூவ் பண்ண இந்த டேர்ம் அதாவது இந்த டேர்ம்ல இந்த ஈக்குவேஷன்ல bc ன்ற டேர்ம் என்ன டேர்ம் பாத்தீங்கன்னா ரிடெண்டன்சி டேர்ம்
redundancy term. So இன்னைக்கு நம்ம வந்து டிமார்கன்ஸ் தியரம், டிவாலிட்டி தியரம் அண்ட் ரிடண்டன்சி தியரம் என்னன்னு பார்த்துப்போம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இத ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். சோ கான்செப்டோட இந்த வீடியோ இங்க முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.